எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரேங்கிங் லிஸ்டோட நான் வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல ரொம்ப சாதாரணமா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நல்ல ஒரு பெரிய லெவலுக்கு க்ரோ ஆயிருக்கிற விமன் யூடியூபர்ஸ் இவங்களோட ஒரு டாப் 10 ரேங்கிங் லிஸ்டோட நான் வந்திருக்கேன். இதுல வந்து நான் செலிபிரிட்டி யூடியூபர்ஸையோ இல்லைன்னா ஏதாவது பெரிய மீடியா கம்பெனில ஒர்க் பண்ற இல்ல ஒரு அதுல ஒரு பார்ட்டா இருக்கிற விமன் யூடியூபர்ஸையோ நான் வந்து இதுல இன்க்ளூட் பண்ணல. இந்த லிஸ்ட் வந்து அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் பேஸ் பண்ணியும் அவங்களோட மாச யூடியூப் சம்பளம் பேஸ் பண்ணியும் உங்களுக்கு வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அவங்களோட மந்த்லி இன்கம் வந்து சோஷியல் பிளேட் வெப்சைட்ல இருந்து தான் நான் வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு யூடியூப் சர்டிஃபைட் வெப்சைட்டோ. ஸோ நம்ம எந்த ஒரு வெப்சைட் எந்த ஒரு யூடியூப் சேனலோட இன்கம் நம்ம பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த சோஷியல் பிளேட்ல நீங்க போய் அவங்க சேனல் லிங்க் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களோட அவங்களோட இன்கம் மந்த்லி இன்கம் எல்லாமே உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேஷன் உங்களுக்கு வந்து அதுல கிடைக்கும். இதுல ஒரு சிலரோட இன்கம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். ஐயோ, யூடியூப்ல இவ்வளவு கூட சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஷாக் கொடுக்குற மாதிரியான விஷயமா இருக்கும். ஸோ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்க போகுது இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10th position, the cheeky DNA. கொஞ்சம் அசிங்கமா வச்சிருக்காங்கடி, எனக்கு அப்படியே மனசு கஷ்டமா ஆயிடுச்சு தெரியுமா. இந்த சேனலை ரன் பண்றது சுபா அப்படிங்கிறவங்க. இந்த சேனலோட ஹீரோவும் சரி ஹீரோயினும் சரி இவங்க தான். ஒரு நல்லா ஜாலியா ரிலாக்ஸ்டா நல்லா சிரிச்சு கலகலன்னு என்ஜாய் பண்ணி ஒரு யூடியூப் வீடியோ நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா தாராளமா சீக்கி டிஎன்ஏ சேனல் போயிட்டு நீங்க வீடியோஸ் போய் பார்க்கலாம். இது வந்து காமெடி, தமிழ் காமெடி, தமிழ் என்டர்டெயின்மெண்ட் சேனல். இது இவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் பாத்தீங்கன்னா 199K, அதாவது வந்து கிட்டத்தட்ட 200,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு இருக்கு. இவங்களோட ஏர்னிங் என்ன அம்மா சமையல். சேமியா தோசைக்கு மாவு கலக்கியாச்சு. இது வந்து ஒரு 30 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் நம்ம தோசை ஊத்திக்கலாம். அம்மா சமையல் சேனல்ல வந்து மீனாட்சி அப்படிங்கிறவங்க தான் வந்து ரன் பண்றாங்க. இந்த சேனலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்லயே வந்து நம்ம அக்காவோ நம்ம சித்தியோ நம்ம அத்தையோ நமக்கு வந்து சமையல் கத்து கொடுத்தா அது எப்படி இருக்கும். சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி தான் இவங்க சேனல்ல இருக்கு, அம்மா சமையல் மீனாட்சி அம்மன் கிட்ட இருக்கும். இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 628K, அதாவது வந்து கிட்டத்தட்ட 600,000 மேல அவங்களுக்கு இருக்கு. ஏர்னிங்ஸ் பொறுத்த வரைக்கும் மாசம் மாசம் $650. இது வந்து இந்தியன் ருபியில வந்து உங்களுக்கு வந்து 49,000 ரூபாய் கிட்ட வருது அவங்களுக்கு. 8th position. இந்த பொசிஷனுக்கு வந்து ஆக்சுவலா ரெண்டு சேனல்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணிருக்கேன். ஏன் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சேனல்ஸ்க்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவுக்கு தான் சப்ஸ்கிரைபர் கவுண்டும் இருக்கு, அண்ட் ஏர்னிங்ஸ் வந்து எக்ஸாக்ட்லி சேமா தான் வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியில காமிச்சது. அந்த ரெண்டு சேனல் என்னென்ன சேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நாகாஸ் மீடியா. நாகாஸ் மீடியா வந்து இதை ரன் பண்றது வந்து நாகலட்சுமி அப்படிங்கிறவங்க. ரொம்ப தெளிவான தமிழ்ல வந்து ரொம்ப நேச்சுரலான ஹேர் கேர் டிப்ஸ், பியூட்டி டிப்ஸ், ஸ்கின் கேர் ரொட்டீன் இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க பிரெக்னென்ட் ஆனப்பவும் சரி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவும் சரி பெரிய அளவுல எந்த ஒரு பிரேக்குமே இல்லாம அவங்க கான்ஸ்டன்டா ரெகுலரா வீடியோஸ் போட்டுட்டு இருக்காங்க. சோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 473K, அதாவது வந்து கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கிட்ட அவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ஏர்னிங்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாசம் மாசம் 60,000 ரூபாய் வருது, அதாவது வந்து $800 காட்டுது. 8th பொசிஷன்ல இருக்கிற இன்னொரு சேனல் என்னன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகா சேனல். கார்த்திகா சேனல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், கார்த்திகா அப்படிங்கிறவங்க தான் ரன் பண்றாங்க. சோ இவங்க வந்து நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோஸ், டே இன் மை லைஃப் வீடியோஸ், விளாக்ஸ், குக்கிங் வீடியோஸ் இது எல்லாமே அவங்க ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இவங்களுக்கும் வந்து சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்கன்னா 403K கிட்ட அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இருக்காங்க. இவங்களோட ஏர்னிங்ஸ் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா INR வந்து 60,000 ரூபீஸ் வருது மாசம் மாசம். அதே மாதிரி டாலர்ல வந்து $800 உங்களுக்கு வருது.
செவன்த் பொசிஷன் கண்மணி தமிழ் பியூட்டி டிப்ஸ். உங்களுக்கு பேரை கேட்டவுடனே தெரிஞ்சிருக்கும், இது வந்து ஒரு பியூட்டி சேனல். பியூட்டி ஃபேஷன் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ், ஸ்கின் ட்ரீட்மெண்ட், அப்புறம் பிரைடல் மேக்கப் வீடியோஸ் இது எல்லாமே கண்மணி அப்படிங்கிறவங்க வந்து இவங்க சேனல்ல ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு நல்ல ஃபேன் பேஸ் இவங்களுக்கு இருக்கு. 739K சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு இருக்கு. இவங்களோட மாச யூடியூப் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $970. இது வந்து இந்தியன் ருபி பொறுத்த வரைக்கும் 72,000 ருபீஸ் உங்களுக்கு மாசம் மாசம் இவங்களோட வந்து சோஷியல் மீடியில 72,000 ருபீஸ் உங்களுக்கு காமிக்குது. பொசிஷன் 6 இருக்கிறவங்க வந்து இன்னைக்கு என்ன சமையல் சுனிதா. ஸோ இவங்களோட சேனல் வந்து நான் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ நான் வந்து பேசியிருக்கேன். இவங்களோட சேனல் வந்து டாப் 4 யூடியூபர்ஸ், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச யூடியூபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்கள மாதிரி கூட இமிட்டேட் பண்ணுற மாதிரி கூட நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்க போய் பாருங்க. உங்களுக்கு மேலே ஐகாட்ஸில் அதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன சமையல் சேனலில் வந்து ரெகுலராக ஷாப்பிங் வீடியோஸு, vlogs, day in my life videos, prank videos இதெல்லாமே அவங்க நிறைய அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கேட்டால் ரீசெண்டாக வந்து ஒரு ப்ராங்க் பண்ணி அவங்களுக்கு வந்து விஜய் சேதுபதி, ஆக்டர் விஜய் சேதுபதி கூட போய் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சது. இப்போ நம்ம கூட யார் இருக்காங்க எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கு. நான் சரியாக பேசுவேன் நான் கூட எனக்கு தெரியல, பட் பயங்கர ஹாப்பி, ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு. தேங்க்யூ. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 424K சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களோட சேனல்ல இருக்காங்க. அண்ட் இவங்களோட மாச சம்பளம் என்னன்னு பாத்தீங்கன்னா $1.1K, அதாவது இந்தியன் ருபி பொறுத்த வரைக்கும் 82,000 ரூபாய் மாசம் மாசம் இவங்க சம்பாதிக்கிறாங்க. ஃபிஃப்த் பொசிஷன் கீர்த்தி ஸ்ரதா. என்னையே பாக்குற நீ சொல்லு, நான் உன்ன பாத்துட்டு தான் இருக்கேன். அப்படியே பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்லாம். இவங்களும் வந்து ஒரு பியூட்டி சேனல் தான் வச்சிருக்காங்க. அவங்களோட பேர்லயே வந்து அவங்க சேனல் ரன் பண்றாங்க, கீர்த்தி ஸ்ரதா அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வந்து பியூட்டி வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ், ரொட்டீன் ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோஸ், மேக்கப் வீடியோஸ், ப்ராடக்ட் ரிவ்யூஸ், ஷாப்பிங் ஹால் இதெல்லாமே அவங்க ரெகுலரா அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 407K சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. அண்ட் வந்து மந்த்லி யூடியூப் இன்கம் பாத்தீங்கன்னா $1.3K. இது வந்து இந்தியன் ருபீல கிட்டத்தட்ட 97,000 ருபீஸ் வருது. ஃபோர்த் பொசிஷன் யம்மி டம்மி ஆர்த்தி வ்ளாக்ஸ். ஆர்த்தி அப்படிங்கிறவங்க இந்த சேனல் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து ஒரு விலாகிங் சேனல் தான். விலாகிங்லேயே வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்கான டிஃப்ரெண்ட்டான குக்கிங் ரெசிபீஸ் எல்லாம் அவங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட குழந்தைங்களோட, இவங்க அவங்களோட பெரிய வீடு இதெல்லாமே ரொம்ப அழகாக அவங்க கவர் பண்ணுவாங்க. அவங்களோட தமிழும் அவங்களோட ஸ்லாங்குமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்க. அவங்களோட தமிழ் பேசுறதே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா அழகாக இருக்கும். இவங்களோட சப்ஸ்கிரைபர் பேஸ் வந்து 248K, அதாவது வந்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இருக்காங்க. ஏர்னிங்ஸ், மந்த்லி ஏர்னிங்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா $1.4K, அதாவது இந்தியன் ருபீல வந்து 104,000 ரூபாய். இதுதான் யம்மி டம்மி ஆர்த்தியோட மந்த்லி இன்கம். தேர்ட் பொசிஷன் ஹேமாஸ் கிச்சன். ஹேமாஸ் கிச்சன் சேனல் ரன் பண்றவங்க ஹேமா அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு வந்து மெயினா ஃபேன் பேஸ் கிரியேட் ஆனதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்சு வந்து 7 வகை சட்னி, 7 வகை குழம்பு, 7 வகை வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பைலேஷன் மாதிரி 7 டேஸ்க்கு 7 டிஃப்ரெண்ட் குக்கிங் ரெசிபீஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு வந்து நிறைய அவங்களுக்கு வந்து வியூஸ் போயிருக்கு, நிறைய ஃபேன் பேஸும் அவங்களுக்கு அது கிரியேட் ஆயிருக்கு. நானுமே வந்து அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு தான் நான் இந்த சேனலே பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட்டும் ஏர்னிங்ஸும் என்ன அப்படிங்கிறதை பார்த்தது பார்க்கலாம். இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்து 1.04 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் வந்து $1.8K, அதாவது இந்தியன் ருபீல 134,000 ரூபாய். செகண்ட் பொசிஷன் மை கண்ட்ரி ஃபுட்ஸ் அப்படிங்கிற சேனல். இந்த சேனல் ரன் பண்றவங்க ஆனந்தி அப்படிங்கிறவங்க. கெழுவத்தூர் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கிராமத்துல இருந்து இவங்க வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ் எல்லாம் அந்த கிராம சூழ்நிலையில இருந்து நமக்கு ரொம்ப கிளியரா அழகா காமிக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப ரம்யமா இருக்கும்.
அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நண்டு சேம்பம் முட்டு போட்டு குழம்பு வைக்க போறோம். சேம்பம் முட்டு ஒடிச்சுக்கிட்டு நண்டு பிடிச்சிக்கிட்டு வந்துடலாம். வாங்க பார்க்கலாம். அந்த சூழ்நிலை, அந்த வாழ்க்கை, அதெல்லாம் பாக்குறதுக்கு நமக்கு ஒரு நல்ல சான்ஸா இருக்கும் இவங்களோட சேனல்ல. சோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நீங்க பாத்தீங்கன்னா 1.3 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. இவங்களோட யூடியூப் இன்கம் வந்து $3.2K. இது வந்து இந்தியன் ரூபில 240,000 ரூபாய். ஃபர்ஸ்ட் பொசிஷன், மெட்ராஸ் சமையல். நம்மளுடைய பாரம்பரிய தமிழ் சுவையை உலகம் முழுவதும் பரப்புவோம். மெட்ராஸ் சமையல் நாவின் சுவையரும்புகள் மலரட்டும். மெட்ராஸ் சமையல் ஸ்டெஃபி இவங்களோட சேனல் வந்து பார்க்காதவங்க கண்டிப்பா இருக்கவே முடியாது. சோ தமிழ்ல குக்கிங் வீடியோஸ் பார்த்திருக்கிற யாரா இருந்தாலும் கண்டிப்பா ஸ்டெஃபி அவங்களோட சேனல்ல நிச்சயமா நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்களோட சேனல்ல நமக்கு என்ன டிஷ் தேவைன்னாலும் அது கண்டிப்பா இருக்கும். நான் ஏற்கனவே என்னோட ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன், கிட்டத்தட்ட இவங்களோட சேனல் வந்து ஒரு லைப்ரரி மாதிரி, அதனாலதான் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்காங்க அப்படின்னு நான் சொல்வேன். 3.45 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களுக்கு இருக்காங்க. அண்ட் இவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $9.9K. இது வந்து இந்தியன் ருபீல 700,000க்கும் மேல. சோ இதுதான் இவங்களோட மந்த்லி இன்கம். இந்த லிஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட், மந்த்லி ஏர்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோட தனிப்பட்ட லிஸ்ட் தான். இதுல வந்துட்டு எனக்கு இந்த யூடியூபர்ஸ் ரொம்ப பிடிக்கும், இவங்களை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கண்டிப்பா அதை வந்து நான் செக் பண்ணுவேன். அண்ட் வந்து வேற ரேங்கிங் லிஸ்ட் இதே மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் அதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களுக்கு நான் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.